வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, எ வெல்னஸ் ஷோ. ஆரோக்கியத்தோட இருக்கிறது தான் உண்மையான அழகு அப்படிங்கிற முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கிறது தான் இந்த ஷோ. வாங்க ஷோக்கு போலாம். போல இன்னைக்கு மூணு டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஹெல்த். சோ இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்ல டாக்டர் கிருத்திகா காஸ்மெடிக் பத்தி பேச போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களே வணக்கம். நான் டாக்டர் எஸ் கிருத்திகா ரவீந்திரன். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், ஒரு ஏஜ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அட் தி மெடிக்கல் பார்க். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்போசக்ஷன். நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜரி இன்னொரு காமனாக பண்ணுற சர்ஜரி வந்து இந்த லைப்போசக்ஷன். இந்த லைப்போசக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அரை சென்டிமீட்டர் இன்சிஷன் மூலமாக நம்ம வந்து உடம்புல தேவையில்லாத இடத்துல ஒரு கொழுப்பு இருக்கிறத நம்ம வந்து ஒரு டியூப் மூலமாக நம்ம வந்து அதை சக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ரொசீஜர் தான் லைப்போசக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைப்போசக்ஷன் மூலமாக நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல நம்ம என்ன தான் டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும், நம்ம அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணியும் அந்த ஃபேட் போகாத இடத்துல நம்ம அந்த ஃபேட்டை வந்து ஈஸியாக நம்ம லைப்போசக்ஷன் மூலமாக சக் பண்ணி எடுக்கிறது தான் இந்த லைப்போசக்ஷன். நிறைய பேர் இந்த லைப்போசக்ஷன் வந்து ஒரு வெயிட் லாஸ் சர்ஜரி அப்படின்றத ஒரு அசம்ஷன் வச்சுருக்காங்க. தட் இஸ், நான் லைப்போசக்ஷன் பண்ணால் நான் வெயிட் குறைஞ்சிடுவேன் அப்படின்றது அசம்ஷன். பட் ஆனால் அது கண்டிப்பாக அது வெயிட் லாஸ் சர்ஜரி இல்லை. பட் ஆனால் வந்து அது ஒரு ஷேப் கொடுக்குற சர்ஜரி. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு 15% அவங்களோட ஐடியல் வெயிட்லேருந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்ற போது, அவங்களோட வெயிட் லாஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்ணும் தவிர அதனால் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வெயிட் குறைவாங்கன்றது கிடையாது. பட் ஆனால் ஒரு இடத்துல நம்ம லைப்போசக்ஷன் பண்ணுறோம், எதிர் வயிற்று பகுதியிலையோ இல்லை வந்து முதுகு பகுதியிலையோ இல்லை தொடை ரெண்டு தொடையில் இல்லை ஹிப்ஸு இல்லைன்னா ஆர்ம்ஸ் இல்லைனா வந்து நம்ம நிறைய மென்னுக்கெலாம் பார்த்திங்கன்னா மென் பூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ், செஸ்ட்டில் நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ நல்லது வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து லைப்போசக்ஷன் மூலமாக அந்த சிறு துவாரம் மூலமாக நம்ம வந்து அந்த ஃபேட் எடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த ஷேப், அந்த அப்டமென் ஷேப்போ இல்லை வந்து ஒரு தைக்கோன ஷேப் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த லைப்போசக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்சேஃப் அப்படின்ற ஒரு மிஸ்கான்செப்ஷனும் இருக்குது. ஏர்லியர் டேஸில் இந்த டெக்னிக்ஸ் இல்லை அந்த அனஸ்தெட்டிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஜாஸ்தியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து இதோடய இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம வந்து நம்ம லைப்போசக்ஷன் பெரிய ஏரியாவுக்கு பண்ணுறோம் அப்படின்ற போது நமக்கு வந்து அதுக்கு ஆக்மெண்ட், அதை ஈஸியாக ஆக்மெண்ட் பண்ணுறதுக்கான நிறையா இப்போ வந்து அல்ட்ராசவுண்ட் மிஷின் இஸ் அவைலபிள், இல்லைனா லேசர் அசிஸ்டட் லைப்போசக்ஷன். ஏன்னா அந்த ஃபேட்டை ஈஸியாக அதை மெல்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ணுறது நம்ம ஈஸியாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஷண்ட் வியூவில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆப் ரெக்கவரி, தட் இஸ் நம்ம ஈஸியாக அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களோட பெயின், போஸ்ட் ஆப் பெயின், ஸ்வெல்லிங் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே குறைஞ்சி அவங்க வந்து வேகமாகவே ரெக்கவர் பண்ணுறதுக்கான நிறையா வந்து இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கனால, ப்ளஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி இதனால் வந்து அவங்க கம்ப்ளீட்லி ஒரு சேஃபான ஒரு சர்ஜரி இது. ஸோ இந்த லைப்போசக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து தேவையில்லாத ஃபேட்லாம் நம்ம அகற்றுறோம். இந்த தேவையில்லாத ஃபேட் வந்து அகற்றும் போது நமக்கு வந்து ஈஸ்தட்டிக்லி நம்ம வந்து கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிறது நம்மளால, நமக்கு வந்து ஒரு பூஸ்டிங் கான்ஃபிடென்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தேவையில்லாத ஃபேட் எடுக்கிறதுனால நம்ம வந்து ரத்தத்தில் இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலையும் நம்ம கம்மி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. எஸ்பெஷலி இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு நிறைய இப்போ யங் சில்ட்ரன், தட் இஸ் ஆல் அடாலசன்ட் கேர்ள்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு சிண்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ரொடாமினட்லி நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் வந்து அவங்க உடம்புல வேலை செய்யாதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. ஸோ அதனால அவங்க வந்து பருமன் ஆறுது, அது மட்டும் இல்லாமல் தேமில்ல இடத்துல வந்து முடி வளருது, முகப்பரு வருது, இது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வருது. ஸோ அதனால் அந்த ப்ரீ டயபெட்டிஸ் கண்டிஷன் இல்லைனா வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த லைப்போசக்ஷன் பண்ணும்போது தேவையில்லாத ஃபேட் அகற்றும் போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் சொல்கிற எல்டிஎல்லாம் நல்லாவே குறையிறதுனால அவங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி அவங்களோட ஃப்யூச்சரோட வெயிட் லாஸை வந்து ஆக்மெண்ட் பண்ணுது. இந்த லைப்போசக்ஷன் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து என்ன காமன் மிஸ்கான்செப்ஷன், வந்து திருப்பி அவங்க ஃபேட் அக்யூமுலேட் ஆகும் அப்படின்ற ஒரு நிறைய ஃபியரும் இருக்குது. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து வளரும்போது ஒரு 20 வயசு முற்றும் போது அவங்களோட நம்பர், அந்த கொழுப்பு செல்கள், தட் இஸ் ஃபேட் செல்லோட நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுது. ஸோ அவங்க வந்து உடல் பருமன் ஆகும்போது, தட் இஸ் ஃபேட் ஆகும்போது அந்த செல்லோட சைஸ் வந்து பெருசாகுது, இல்லை அவங்க ஃபாஸ்ட் பண்ணும்போது டயட் பண்ணும்போது அந்த செல்லோட சைஸ் குறையுது.
பட் நம்ம வந்து இப்போ லைபோசக்ஷன் பண்ணும்போது நம்ம அந்த நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ், அந்த தகுந்த இடத்துல இருக்கிற ஃபேட் செல்ஸை நம்ம பெர்மனெண்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் வெளியே. ஸோ அதனால் வந்து இப்போ லைபோசக்ஷன் பண்ணுற இடத்துல வந்து திருப்பி ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறது நல்லா பண்ணியிருந்தோன்னா ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் நம்ம லைபோசக்ஷன் பண்ணாத இடத்துல நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் இராட்டிக்காக இருக்குது, என்னோடய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்குது, நான் வந்து நிறைய இராட்டிக்காக சாப்பிட்றேன் அப்படின்றபோது மற்ற பகுதியில் லைபோசக்ஷன் பண்ணாத பகுதியில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ்கள் உண்டு. ஸோ அதனால் லைபோசக்ஷன் பண்ணாலுமே இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். அதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்று வந்து அவங்க லைபோசக்ஷன் வயிற்றுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது மற்ற பகுதியெலாம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும், ஒரு ப்ரொபோர்ஷனே இல்லாமல் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதை அவாய்ட் பண்ணுறது, நல்ல லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான இது, லைபோசக்ஷன் மட்டும் வந்து சொல்யூஷன் கிடையாது. இப்போ லைபோசக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன துவாரம் மூலமாக நம்ம ஒரு டியூப் ஒரு கேனுலாவை உள்ளே அனுப்பிச்சு அதில் இருக்கிற ஃபேட்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக சக் பண்ணுறோம். எந்த ஃபேட் நம்ம சக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் நம்ம மசில் நம்ம தசைகளுக்கும் இருக்கிற ஒரு ஃபேட் அந்த லேயரை மட்டும்தான் நம்ம வந்து இந்த லைபோசக்ஷன் மூலமாக அகற்ற முடியும். மற்றபடி இந்த வயிற்றுக்குள்ளே, தட் இஸ் நம்ம ஒவ்வொரு ஆர்கன் சுற்றி இருக்கிற ஃபேட், இதெல்லாம் நம்ம வந்து லைபோசக்ஷனால் நம்ம டார்கெட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கின்னுக்கும் மசில் இருக்க ஃபேட் மட்டும் எங்கள் பகுதிகளுக்கு, ஆர்ம்ஸாக இருக்கட்டும், வயிறு பகுதியாக இருக்கட்டும், தொடைப்பகுதி இல்லை செஸ்ட், எல்லா இடத்துல இருக்கிற இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் இருக்கிற ஃபேட் மட்டும்தான் நம்ம லைபோசக்ஷன் மூலமாக நம்ம அகற்றுறோம். ஸோ இந்த லைபோசக்ஷன் ப்ரொசீஜர் வந்து டிபெண்டிங் ஆன் த ஏரியா, நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு ஏரியா பண்ணுறோம் இல்லை ஒரு ஏரியா பண்ணுறோம், இதை பொறுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் நமக்கு வந்து இது வந்து டிபெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து மேஜர் லைபோசக்ஷன் அப்படின்றபோது ஒரு 12 லிட்டருக்கு மேலே நம்ம வந்து ஃபேட்டும் அது சம்மந்தப்பட்ட நீரும் நம்ம அகற்றோம் அப்படின்னா அது மேஜர் லைபோசக்ஷன். ஸோ டெஃபினட்டாக ஒரு 1 to 2 days ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ஒரு அவசியமானது. போஸ்ட் சர்ஜரி நம்ம பண்ணும்போது ஃபுல்லாக பேண்டேட் போட்டு பிளாஸ்டர் போட்டு ஃபுல்லாக பிளாஸ்டர் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 weeks அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸை போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைபோசக்ஷன் பண்ணும்போது நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஸ்கின்னுக்கும் மசில் இருக்கிற ஃபேட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ அதை எடுக்கும்போது இங்கே ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் போடும்போது இந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிக் ஆகிறதுனால ஒரு கலெக்ஷன், ஃப்ளூயிட் கலெக்ஷனோ இல்லை ப்ளட் கலெக்ஷன் எல்லாமே இல்லாதனால ஷேப்பும் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகுது, இன்ஃபெக்ஷனும் கம்மியாகுது. ஸோ இதனால் மினிமம் ஒரு 4 weeks இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் போடுறது ரொம்ப அவசியம். ஆஸ் எவர் எல்லா சர்ஜரிக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் அப்புறம் ப்ளீடிங், இது ரெண்டும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் சர்ஜரி இந்த லைபோசக்ஷன் பண்ண ஏரியாவில் சம்டைம்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கலாம், வீக்கம், தட் இஸ் ஸ்வெல்லிங் நிறையா இருக்கலாம், ப்ரூசஸ், யாராவது இப்போ அடிப்பட்டு கையில் அடிபட்டுச்சுன்னா அந்த ரத்த காயங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து 2 to 3 weeks கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். வீக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு 4 weeks இந்த வீக்கம் இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ரிசல்ட் ஆஃப் லைபோசக்ஷன், கம்ப்ளீட் ரிசல்ட், கம்ப்ளீட் ஷேப் இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 6 weeks இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ லைபோசக்ஷனை நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கான ஒரு மீடியமாக பார்த்தோம் அப்படின்றபோது, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் நம்ம லைபோசக்ஷனையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி பண்ணும்போது டெஃபினெட்லி அப் டு 30 to 40 kgs ஆஃப் வெயிட்டை நம்ம ஈஸியாக நம்ம குறைக்கலாம், சேஃபாகவும் குறைக்கலாம். இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியெலாம் அவாய்ட் பண்ணி நம்ம சேஃபாக இந்த மொடாலிட்டிலேயே நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த லைபோசக்ஷன் வந்து நம்ம மெட்டபாலிசம் டெஃபினெட்லி பூஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம லைபோசக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றபோது விக்ரஸ் ஒர்க் அவுட், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், நம்ம டயட் எல்லாமே நல்லாயிருக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் குட், நம்ம ஹார்மோன் எல்லாமே ஆப்டிமைஸ்டாக இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஃபேவரபிள் அப்படின்னா வி கேன் லூஸ் அப் டு 30 to 40 kgs ஈஸிலி. ஸோ நேர்களே இன்றைக்கி நம்ம லைபோசக்ஷனை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அழகாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதில் பிக்மெண்டேஷன் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம். அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வந்து நம்ம டாக்டர் கிருத்திகா கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமே வி ஆர் அவுட் ஆஃப் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பியூட்டி செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற லெசனோட பேர் ஹேண்ட் ப்ளீச். அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஹேண்டோட கலரையும் ஃபேஸோட கலரையும் எப்படி மேட்ச் பண்ணுறது, ஒரே ஸ்கின் டோனா ஈவனாக எப்படி காமிச்சுக்கிறதுன்ட்டு வசுந்தரா சொல்லி தரப்போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம்.
ஆரோக்கியமே அழகு அப்படின்ற இந்த தலைப்பில் நம்ம நிறையா அழகு குறிப்புகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், கைகளுக்கான சிகிச்சை. நிறைய பேருக்கு ஐயோ ஏன் என்னோடய கை இப்படி இருக்குது, என்னோடய ஃபேஸ் நல்லா இருக்குது, என்னுடைய மற்ற ஃபேஸ் கழுத்தெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கை மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பைக்கில் போகிறதுனால இருக்கலாம், இல்லை வெயிலில் நடந்து போகிறதுனால இருக்கலாம், இல்லை ரொம்ப குளிரான ஒரு ஊரில் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் படும்போது நம்மளுடைய கைகள் சீக்கிரமே கருத்து போயிடுது. இதுக்கு ஒரு சிம்பிளான சிகிச்சை என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஃபேஸில் கொடுக்குற கவனம் அவங்க வந்து கைகளுக்கு கொடுக்கறது இல்லை. ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கைகள் வந்து யூஸ்வலாக வெயிலில் போகிறதுனால ரொம்ப சீக்கிரமாக கருத்து போயிடும். வெயிலோ குளிரோ எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் கையுடைய மேல் பகுதி சீக்கிரமே வந்து டேன் ஆகிடும், கலர் மாறிடும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம ஃபேஸ் தானா இல்லை நம்ம கை தானான்ற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒரு சிகிச்சை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் தான், எப்படி செய்யணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது கோல்டு ஸ்க்ரப் பேக். கோல்டு கலந்தது, இது பார்க்கும்போதே ரொம்ப பிரைட்டாக இவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸும் இருக்குது, கூடவே இதில் வந்து ஒரு பேக்கோடைய எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்குது. இதில் மெயினாக வந்து கோல்டு ஃபாயில் கலந்தது. நம்ம எல்லாருக்குமே கோல்டு மாதிரி நம்மளுடைய கம்ப்ளெக்ஷன் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும். அதனால தான் இந்த கோல்டு ஸ்க்ரப் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் கை வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும், அந்த இடத்துலலாம் நல்லா யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நான் அது மேலே நான் யூஸ் பண்ணுறது ஃபாயில் கிளிங் ஃபில்ம். ஸோ ஃபுல்லாக அந்த கோல்டு ஸ்க்ரப் மாஸ்க்கை நான் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய கைகளுக்கு மேலே கிளிங் ஃபில்ம் ரேப் கொடுத்துருக்கேன். இது செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு சூடான ஒரு இதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால் மேலாக உள்ள இந்த இறந்த செல்கள் போகிறதோடு மட்டும் இல்லாமல் மேலாக ஏற்பட்டிருக்கிற கருமையும் போகும். ஸோ நம்ம போட்டிருக்கிற ப்ராடக்ட் நல்லா உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் செய்யலாம். அதே மாதிரி இந்த கையிலையும் நான் அதை போடுறேன். கோல்டு உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நல்லா இருக்கு, அதோடைய கலரே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி கைகள் நல்ல பளபளன்னு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு கலந்த இந்த ஸ்க்ரப் பேக்கை அவங்களுடைய ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். பைக்கில் போகிறவங்க வெயிலில் போகிறவங்க எல்லாருக்குமே கைகள் ரொம்ப கருத்து போயிருக்கும், அவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட். கிளிங் ஃபில்மை அவங்களுடைய கைகளுக்கு மேலே நான் நல்லா டைட்டாக ரேப் பண்ணுறேன்.
இந்த மாதிரியான சிகிச்சையை பாடிக்கும் செய்வாங்க. உடம்புக்கு சில பாகங்களில் எங்கே ரொம்ப கருத்து போயிருக்கோ அந்த இடங்களுக்கு செஞ்சால் நல்ல கலர் தெரியும். ரெண்டு கையிலையும் நம்ம இந்த மாதிரி ரேப் ஷீட் போட்டு நல்லா ரேப் பண்ணதுக்கப்புறம் 10 to 15 minutes அப்படியே விட்டுடுறோம். ஸோ அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஸ்கின்னுடைய மேல் பகுதியில் உள்ள இறந்து செல்களை எடுக்கிறதுக்கும் நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் டைம் சரியாக இருக்கும். ரொம்ப வார்ம் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளானது, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ரேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. டைம் ஆயிடுச்சு, ரேப் ஷீட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு கைகளால் அவங்களுடைய ஃபுல் ஹேண்ட்க்கும் மசாஜ். இந்த கோல்ட் ஃபாயில் கலந்த இந்த ஸ்க்ரப் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்க்ரப் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கைகளுக்கு நம்ம எந்த விதமான மசாஜஸும் நார்மலாக கொடுக்கறதில்ல, இதை செய்யும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்ல மசாஜ் கொடுக்குறோம். மேல் பகுதி தான் ரொம்ப சீக்கிரமே அஃபெக்ட் ஆகிருக்கும், அதனால் அந்த மேல் பகுதிக்கு நல்ல மசாஜ். இதே மாதிரி இன்னொரு கைக்கும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு வந்து நகையாக போட்டுக்கிறதே ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் இந்த மாதிரி சருமத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும்போது அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கோல்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால இது கைகளுக்கு நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் இது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். நல்ல மசாஜ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு துடைக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். கடைசியாக அவங்களுடைய கைகளுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் தான் நம்மளுடைய கைகளுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் வெயிலில் போகும்போது. அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்ச இடத்துல சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த கையிலையும் இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தால் கைகள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கருமை சீக்கிரமே குணமாயிடும். இது வாரத்தில் ஒரு முறை கூட செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை ரொம்ப மைல்டானது, யாருக்கும் எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. ஸோ இதே மாதிரியான இந்த கைகளுக்கான சிகிச்சையை நீங்களும் செஞ்சுக்கலாம். கலைவாணியோட கைகள் ரொம்ப கருத்து போயிருந்தது. அவங்க ஃபேஸ் இருந்த கலரை விட கைகள் வந்து கொஞ்சம் 2-3 ஷேட் டார்க்கராக தெரிஞ்சுது. அதனால் அவங்களுக்காக கோல்டு ஸ்க்ரப் பேக் அதை போட்டுட்டு அது மேலே அவங்களுக்கு ரேப்
அப்படின்ற ஒரு சிகிச்சையை செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை, எல்லோரும் ஓனாக கூட செஞ்சுக்கலாம், ஆனால் யாராவது ப்ரொஃபஷ்னலாக ஹெல்ப் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிகிச்சையை பார்த்தோம், அதில் எப்படி அவங்களுடைய கைகள் நிறம் மாறியிருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வாவ், ஆசம் டிப்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா. எப்படி டாப் டு பாட்டம் ஒரே ஸ்கின் டோன்ல அழகா பிரைட்டா இருக்கிறதுன்னு நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த செக்மெண்ட்டோட இன்னைக்கு எபிசோட் அழகா முடிவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி நாளைக்கும் மூணு டிஃப்ரெண்ட் டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இட்ஸ் மீ சைனிங் ஆஃப், விஜய் ஐஷு. இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, வெல்னஸ் ஷோ.